அஜிரா சார் சார் மைக் கொடுங்க. சத்ரே சார் நீங்க தான் சார். ஆமாம் சார். சார் வாழ்த்துக்கள். 45 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கீங்க. 45 வருஷம் இப்பவும் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு 3 படம் மாத்திரம் நீங்கள் நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும். முதல் படம் அந்த என்னமா கண்ணு உங்கள் ஃபேமஸான வசனம். ரஜினி சார் கூட நடிக்கீங்களா? ஏன்னா நீங்கள் சிவாஜி படத்துலேயே அதில் வில்லனாக நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று. அப்புறம் ஹிந்தியில் சல்மான்கான்க்கு வில்லனாக நடிக்கீங்களா? அப்புறம் முக்கியமாக கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க. நீங்கள் அந்த காவி சட்டைக்காரராக நடிக்க போகிறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்கு, அது நடிக்கீங்களா? இந்த 3 விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும். இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா பாருங்க. எல்லாம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனியில் ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும். இல்லை தனஜன் சார், அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும். அதனால் ஊடகமாக சொல்ல நீங்கள் ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய. ஏன் வாயிலேருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல. இந்த கூலி வந்துருச்சு இன்றைக்கி ஆன் போர்டு இல்லை சார்? ஆமாம், கூலியில் ரஜினி சார் படம் நடிக்கிறேன். அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும். நானாக முந்திரி கொட்டை மாதிரி சொல்ல இல்லை, அக்ரிமெண்ட் இருக்குது. அவங்க இப்போ தேவையில்லாமல் நம்ம மேலே கேஸ் போட்டிருப்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஆ எதுங்க, அதுதான் அக்ரிமெண்ட்டு, அதுதான் அக்ரிமெண்ட்டு. இல்லை அவங்க சைட்லேருந்து அவங்க சைட்லேருந்து வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அக்ரிமெண்ட். எதுங்க சார், நீங்க இருந்தீங்க தானே அக்ரிமெண்ட்? இல்ல, அதை அவங்க தான் சொல்லணும். யஸ் இட் இஸ் அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி சார். இல்ல அது இல்லைங்க, அது அப்படி யாரும் கேட்கல. ஆமாம், அப்படியே நடித்தாலும் நல்ல என்னுடைய நண்பன் இப்போ இல்லை. மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஏ சிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க. இல்லை விஜய் மில்டன் சார் வந்து அப்படியே எடுக்கிற அப்படின்னு கூட ஓகே. வெற்றிமாறன் மாதிரி பா, ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் சார். சார் விஜய் மில்டன் சார்,